மே 5ஆம் தேதி 2023 தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி இன்னைக்கு பிப்ரவரி 16 Z5 OTT ஸ்ட்ரீம் ஆகியிருக்க பாலிவுட் மூவி தி கேரளா ஸ்டோரி படம் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜில் வெவ்வேறு ரிலீஜியன் அண்ட் ஐடியாலஜியை கொண்ட 3 பெண்களை முஸ்லீம் மதத்துக்கு மாற்ற வைக்கக்கூடிய சூழ்ச்சி அண்ட் மதம் மாறின பிறகு நடக்கக்கூடிய ட்ராஜடி தான் முழு படமே. படத்தில் சில விஷயங்கள் தவறாக சித்தரிக்கப்பட்டிருந்தாலும் அந்த கோர் பாயிண்ட் எனக்கு பிடிச்சிருந்தது. அது வெவ்வேறு மதத்தை சார்ந்த பெண்களை தீவிரவாதிகளுடைய செக்ஸ் ஸ்லேவ்ஸை உபயோகப்படுத்தப்படுறாங்கிறத வெட்ட வெளிச்சமாகவே இங்கே காட்டியிருக்காங்க. அந்த 3 பெண்களையும் முஸ்லீம் மதத்துக்கு கன்வெர்ட் ஆக வைக்கிறதுக்காக நடக்கக்கூடிய கான்வர்சேஷன்லாம் ரொம்பவே அதிருப்தியாக இருக்குது. படத்தில் வச்ச ஆரம்ப புள்ளிலாம் தப்பாக இருந்தாலும் நாம் எடுத்துக்கக்கூடிய அந்த டேக்அவே சரியான அவேர்னஸாக தாங்க இருக்குது. ஹீரோயின்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருந்தது. அன்வான்ட் சீன்ஸ்னு பெருசாக இங்கேயும் கிடையாது. 18+ சீன்ஸ்லாம் படத்தில் இருக்குது. வயலன்ஸும் படத்தில் இருக்குது. டிஸ்டர்பிங் விஷுவல்ஸும் படத்தில் இருக்குது. படத்துடைய டியூரேஷன் 2 hours 18 minutes. தமிழ் டப்பிங்கோட டெரரிசம் த்ரில்லர் ஜானரில் ஒரு எமோஷ்னல் ட்ராஜடி ட்ராமா ட்ரீட்மெண்ட்டில் இப்போ Z5 தி கேரளா ஸ்டோரி படமே ஸ்ட்ரீம் ஆகுது. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.